பாம்புகளை கனவு காணும் ஒருத்தர் பாம்புகளை கனவு காணும் ஒருத்தர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கனவின் சிசையப்பரின் பரிந்துரையின் வழியாக பாம்புகளை கனவு காணும் ஒருத்தருக்கு அதிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் டெய்லரிங் வேலை செய்யற அஞ்சு பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் டெய்லரிங் வேலை அதன் வழியாக பொருளாதாரம் அந்த குடும்பம் அஞ்சு பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் வான தூதர்களே காவலை தந்து இந்த குழுவை இந்நேரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வெப்பத்திலும் ஒரு குளிர் காற்றை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கேக் சம்பந்தமான பிசினஸ் செய்யற ஒருத்தர் ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார் கேக் சம்பந்தமான பிசினஸ் செய்யற ஒருத்தர் பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஜெரோமியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் புஷ்பா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் 70 வயதிற்கு மேலான ஒருவர் புஷ்பா என்ற ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொள்வோம் நான் சொல்லி தருகிறேன் எனக்கு பின் சொல்லவும் இரக்கத்தின் ஜெபமாலை குணமாக்கும் ஜெபம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர் உன் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உன் உயிர்ப்பின் வல்லமையால் தூய் ஆவியை என்னில் பொழிந்தருளும் சமர்ப்பண ஜெபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமல உற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமென் தொடக்க ஜெபம் இயேசுவே மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்று
அளவிலாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த ஜெபமே பாருங்களேன், அந்த படத்துக்கு கீழே எழுதியிருக்க ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே நான் உன்னை நம்புறேன் நம்புறேன். நம்பிக்கை அறிக்கை சொல்ல போறோம். உண்மையா நம்பிக்கையோட ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன். எல்லாத்திற்கும் மேலாக உன்னை நம்புறேன். எல்லாத்தையும் நம்பிட்டு நான் உன்னை நம்புறேன். அந்த நம்பிக்கை கிடையாது. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூனா ஆண்டவரே முதலில் அனைத்திற்கும் மேலாக. அது ஒரு ஆழமான நம்பிக்கை. அது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஃபெய்த்துங்க. ப்ராக்டிக்கலான ஃபெய்த், தியரட்டிக்கலான ஃபெய்த் கிடையாது. உன்னையை நம்பி, அவனையை நம்பி, இவனையும் நம்பி, கடைசியில் எல்லாரையும் நம்புறது, அந்த ஃபெய்த் கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம 99% கூட கொடுக்கூடாது. கொடுத்தா 100% கொடுங்க. கொடுத்தா 100% கொடுங்க. இயேசுவே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறேன். இரு கரங்களையும் உயர்த்தி நமது நம்பிக்கையின் அறிக்கையை உற்சாகமாக உண்மையாக வாயிலிருந்து கிடையாதுங்க, வாழ்க்கையிலிருந்து இதயத்திலிருந்து ஜெபிப்போமா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தையாகி கடவுளை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியமிலிருந்து பிறந்த ஒன்றியாதின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவை அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தவர்களிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகி கடவுளின் வல்லப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். இந்த முதல் 10 மணியில இந்த தியானத்திற்கு நமக்கு உதவி செய்த எல்லாவரையும், இப்படி நம்ம சந்தோஷமா இந்த ஒரு தியானத்தை நம்ம நடத்துறோம்னா, இதுக்கு நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க பல விதத்தில். அது போஸ்டராக இருக்கலாம், பேனராக இருக்கலாம், டெக்கரேஷனாக இருக்கலாம், கிளீனிங்காக இருக்கலாம், டாய்லெட் கிளீனிங்காக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், ஏதாவது விதத்தில் செஞ்சவங்க இருக்காங்க. அவங்க அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிப்போம். நமக்கு தோணும், ஃபாதர் நான் வந்திருக்கிறேன், நான் எனக்காக ஜெபிக்க வேண்டாமா? நீ உனக்காக ஜெபிக்காத, உனக்காக ஜெபிக்க வேண்டாம். முதல்ல நீ ஆரம்பி, மற்றவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்து பார். மற்றவர்களுடைய நன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த நன்றியோடு ஜெபிப்போமா. இந்த தியானத்திற்கு உதவி செய்தவங்க, இவ்வளோ நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த தியானம் நடத்துகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்கு நமக்கு உதவி செய்த அனைவரையும் ஒப்பு கொடுத்து இறைவா அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும். உழைப்பை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதியும், உடலை உள்ளத்தை ஆசீர்வதியும். இரு கரங்களையும் உயர்த்தி ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு,
மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாய் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரோ எழுந்து நிற்போமா எழுந்து நின்று இன்று நமக்காக இந்த இறை வார்த்தையை கொடுத்த தந்தை அருட்தந்தை டொமினிக் அவர்களை நினைவு கூர்வோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுடைய ஊழியம் சிறக்க ஜெபிப்போம் நாளை நமக்காக ஊழியத்தை நடத்த வரும் மேதகு சிங்கராயர் ஆயரையும் ஒப்புக் கொடுப்போம் அருட்தந்தை தாமஸ் தாயிலே ஒப்புக் கொடுப்போம் நாளைய எல்லா விதமான சூழ்நிலையை ஒப்புக் கொடுப்போம் பயணம் செய்பவர்கள் நம்மளுடைய உணவு தயாரிப்பு ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய அபிஷேகம் வரும் இஸ்லன் பார்ந்தவர்களே இந்த மூணு நாள் கன்வென்ஷனுக்காக 100 நாட்கள் 1000 மணி ஜபமாலை நடந்திருக்கு 100 நாட்கள் இதுக்காக ஃபாஸ்டிங் எடுத்தவங்க இருக்காங்க 100 நாட்கள் பரிந்துரை ஜபம் ஜெபிச்சவங்க இருக்காங்க இந்த 100 நாட்களில் இதோ இன்னைக்கு காலையிலிருந்து 3 மணிலிருந்து ஜெபிச்சவங்க இருக்காங்க 9 மணிலிருந்து 12:30 வரை ஜெபிச்சவங்க இருக்காங்க இந்த ஆசீர்வாதம் எதுவுமே நம்மளை விட்டு போகாது அது கிடைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதனால தான் இந்த மண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏதோ விதத்தில் ஆண்டவர் உங்களை இந்த மண்ணில் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இதை நீங்கள் தேடி இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா காட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ சம்வேர் அதர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்றைய நாளையும் நாளை நடத்த போவரையும் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இரு கரங்களையும் உயர்த்தி நன்றியோடு வித் ஆல் தேங்க்ஸ் இன்று நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்காகவும் நன்றி நாளை நடக்க போகும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் நன்றி என்று சொல்லி ஜெபிப்போமா நித்திய பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் மகிழ உலகின் மீதும் இரக்கமாயிரும் 3:10 உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு வரும் பொழுது நிறைய விண்ணப்பங்கள் இருக்கலாம் ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுங்களேன் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 14 இறையறக்க ஆண்டவருடைய நேரத்தில் 8வது நாள் நவநாள் அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த 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 பதில் அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் அதனால் இன்னைக்கு 14 இறக்கத்தின் ஆண்டவருடைய 8வது நவநாள் இந்த நாளிலே ஒரே ஒரு விண்ணப்பம் உனக்கு என்ன தேவை மிகவும் முக்கியமான உன்னுடைய தேவை நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் நடக்கும் ஒரு குடும்பத்திலிருந்து மிஸ்ஸிங் ஆன ஒருத்தர் ஆண்டவர் திரும்ப அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் ஒரு குடும்பத்திலிருந்து மிஸ்ஸிங் ஆன ஒருத்தர் காணாமல் போன ஒருத்தர் அந்த நபரை அந்த குடும்பத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கிறார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபி 7 பேருடைய விசா தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் லங்ஸில் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் 32 குடும்பங்களுக்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உனது ஒரு விண்ணப்பத்தை வைப்பாயாம் ஒரு விண்ணப்பத்தை வை ஒரே ஒரு விண்ணப்பத்தை
நம்பிக்கையோட வைத்து இரு கரங்களையும் விண்ணிற்கு உயர்த்தி நம்பிக்கையோட நன்றியோட இது நாள் வரை காத்த ஆண்டவர் சாகல இனியும் காப்பார் உயிரோடு இருப்பவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவரை நினைவு கூர்ந்து நன்றியோடு இரக்கத்தின் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா நம்மை நம்மளுடைய விண்ணப்பங்கள் ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து நித்திய பிதாவே எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு இடது கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உணவு சம்பந்தமான எரிச்சல் உடலில் ஏற்படுமானால் இன்று உண்ட உணவு எதுவுமே உனக்கு அந்த தீங்கு விளைவிக்கவில்லை எட்டு பேருக்கு அல்சர் அசிடிட்டி விடுதலை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு முழந்தால் படிடுவோமா இந்த நான்காவது பத்து மணியில உன்னை தவிர இந்த தியான ஹால்ல இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடு ஆண்டவரே நான் இந்த ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்தது போல என் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஹால்ல இருக்கிறவங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் உன் கணவனையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பட் யூ டு நாட் நோ வாட் ஹி ப்ரேட் வாட் ஷீ ப்ரேட் உண்மையா ஆண்டவரே என்னை தவிர இந்த ஹால்ல இருக்கிறவங்க இந்த பத்து மணியில ஜெபிச்ச அந்த ஒரு விண்ணப்பத்திற்கு நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய விண்ணப்பத்துக்காக எந்த பாரத்தோடு ஜெபிச்சேனோ அதே பாரத்தோடு ஜெபிக்கிறேன் என்ற உண்மையோடு உறுதியோடு கை வலிக்கும் கால் முட்டி வலிக்கும் பரவாயில்ல உனக்கு நீ ஜெபிச்சதை விட அதிகமான பாரத்தோட பாசத்தோட அடுத்தவனுக்காக ஜெபிச்சு பார் இரு கரங்களையும் உயர்த்தி அதே வேதனையோடு அதே வழியோடு நித்திய பிதாவே வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு வேதனை நிறைந்த பாடுகளை 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 முன்னிட்டு இந்த ஐந்தாவது பத்து மணியில இந்த தியான மையத்தையும் அதனுடைய வளாகத்தையும் இதனுடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து பாடல் வழியாக ஜெபிப்போம் இந்த உலகத்துக்காக ஜெபிப்போம் சமூகத்திற்காக ஜெபிப்போம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்தோம் சமூகத்தின் தேவைகள் உங்கள் பங்கின் தேவைகளை ஒப்பு கொடுத்து பாடல் வழியாக ஜெபிப்போமா நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பாசத்தோடு இந்த உலகிற்காக ஜெபிப்போமா அழகான ஜெபம் அது என் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் திருச்சபை கற்றுக் கொடுத்த ஜெபம் அல்ல
இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் அது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் ஆகியில உலகின் மீது இரக்கமாயிரும் கேளு என்கிட்ட கேளுன்றார் ஒப்பு கொடு ஜெபிப்போம் உன்னை காயப்படுத்துபவர்கள் உன்னை துன்பப்படுத்துபவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பாட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பாட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவனே தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவனே தூய இறைவனே வல்லவரே தூய வல்லவரே அழிவில்லாதவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இறக்க ஆயிரும் தூய இறைவனே வல்லவரே தூய வல்லவரே அழிவில்லாதவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்க ஜெபம் சொல்லி தருகிறேன் எனக்கு பின் சொல்லவும் நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமீன் எட்டாம் நாள் நவநாள் இன்று உத்திரிக்க ஸ்தலத்தின் காத்திருக்கும் ஆன்மாக்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீரே மொழிந்தது போல நீர் இரக்கத்தையே விரும்புகிறீர் ஆகவே உம் இரக்கம் இதயத்திற்கு உத்திரிக்க சில ஆன்மாக்களை கொண்டு வருகிறேன் இவர்கள் உமக்கு மிகவும் விருப்பமானவர்கள் எனினும் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர்கள் உம் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் தண்ணீரின் ஊற்றுக்கள் பாய்ந்தோடி உத்திரிப்பு ஸ்தலத்தின் நெருப்பை அணைக்கட்டும் அங்கும் உம் இரக்கத்தின் வல்லமை கொண்டாடப்படுவதாக நித்திய பிதாவே உம்முடைய இரக்கமுள்ள இதயத்தில் இணைந்துள்ள உத்திரிப்பு ஸ்தலத்தின் வேதனையூறும் அனைத்து ஆன்மாக்கள் மீதும் உம் கருணை கண்களை திருப்பியறளும் உம் மகன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் அவருடைய திரு இதயத்தில் நிறைந்துள்ள கசப்பையும் முன்னிட்டு உம் நீதி தீர்ப்புக்கு ஆயத்தமாயுள்ள ஆன்மாக்களுக்கு இரக்கம் காட்டும்படி கெஞ்சி மன்றாடுகின்றேன் உம் அன்பு மகன் இயேசுவின் காயங்கள் வழியாக இவர்களை பாரும் உம் நன்மைத்தனமும் இரக்கமும் அளவில்லாதவை என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அமேன் அமைதியாக உட்காருவோம் இரக்கத்தின் நேரத்திலே அமைதியில் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஆண்டவருடைய இரக்கம் நான் பெறுவதற்கு அந்த இரக்கம் என்னை வந்து சேர்வதற்கு தகுதி ஏதாவது வேணுமா ஆண்டவர் உன் மீது இரக்கம் வைத்துள்ளார் சந்தேகம் கிடையாது பட் டு ரிசீவ் இஸ் மர்சி ஆண்டவருடைய அந்த இரக்கம் பெறுவதற்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான் ஆனால் அந்த இரக்கம் பெறுவதற்கு ஏதாவது தகுதி வேணுமா என்ன தகுதி இரக்கத்திற்கு கூட தகுதி வேணுமா ஃபாதர் இரக்கம் காட்டுறவர் இரக்கம் காட்டிட்டு போட போறாரு தகுதி வேணுமா அதுக்கு இரக்கத்திற்கு தகுதி வேணுமா ப்ரைஸ் தி லார்ட் நானும் யோசிச்சு பார்த்ததே இல்லை திடீர்னு இந்த ஆராதனையுடைய கடைசி வேலை தோணிச்சு இரக்கத்திற்கு ஆண்டவருடைய இரக்கத்திற்கு தகுதி ஆமாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்கள் அப்பா உங்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் அம்மா உங்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு தகுதி என்ன அந்த இரக்கம் பெறுவதற்கு அவங்க மேலே உங்களுக்கு அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் வரும்பொழுது தான் அந்த இரக்கம் யூ வில் ரிசீவ் இட் தோ இட் இஸ் பீன் கிவன் டு யூ உனக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஆனால் அது பெற்று அதை நீ வாழ்வதற்கு உனக்கு என்ன வேணும் அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் அவங்களோடு உள்ள அந்த இணைப்பும் வேணும் அது இல்லைனா ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருந்தாலும் அந்த இரக்கம் நம்மை வந்து சேராது ஈஸ் ஆல்வேஸ் மர்சிஃபுல் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேஸ்ட் இஸ் மர்சி பிகாஸ் வி ஆர் வெரி ஃபார் ஃப்ரம் ஹிம் நாட் லவ்விங் ஹிம் நாட் ஹேவிங் ஃபேத் ஆன் ஹிம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கொஞ்ச நேரம் அமைதியில் உனக்கு ஒரே ஆண்டவர் மீது நம்பிக்கையா இல்லை பல நம்பிக்கைகள் உனக்கு இருக்கா வேதனையும் சோர்வும் உன்னை தாக்குகிறதா உண்மையாகவே யோசிச்சுப்பார் வாழ்வின் வேதனை எவ்வளோ ஜெபிச்சோம் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் கிடைக்காத நன்மைகள் கிடைக்கும் ஏமாற்றங்கள் கிடைக்கும் தோல்விகள் வரும்பொழுது தட் ப்ராக்டிக்கல் ஃபெய்த்ஸ் அப்பா
என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நீதான் ஏப்பா. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் நான் கட்டி அரவணைச்சுப்பேன். யுவர் மைண்ட். அப்ப நீங்க மட்டும்தான் என்ன பார்த்தது சொல்லுவீங்களா? நீ எனக்குடையவன், உண்மையில் நான் அன்பு கூர்ந்துள்ளேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆனா அப்பா நீங்க தான் என்னை பார்த்து சொல்லுவீங்களா? நான் சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்து அதே வார்த்தையை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். ஆண்டவரே, நீ எனக்குடையவர், நான் உன் மீது அன்பு கூர்ந்துள்ளேன். யூ ஆர் மைன், ஐ லவ் யூ. ஆண்டவரே, நீ எனக்குரியவன், I love you. Jesus, I love you. With all the practical love, I love you. செயல்பாடுள்ள அன்பு, செயலில் வரும் அன்போடு நான் உன்னை அன்பு செய்ய விரும்புகிறேன், செய்கிறேன். Jesus, I love you. Jesus, I trust in you. Jesus, I love you. Jesus, I trust in you. இவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நம்ம விலகி சோம்பேறியாம். நன்மைகள் கிடைக்கும் பொழுது வேறு மாதிரியும், நன்மைகள் உலகத்தின் நீ நன்மைகள் இல்லை நினைக்கிற இடத்துல நீ வேறு மாதிரி இருக்கிறியாம். ஜீசஸ், ஐ லவ் யூ. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஜீசஸ், ஐ லவ் யூ. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. வீட்டில் தண்ணீர்னுடைய சோல்ஸ், அது போர்வெல்லாக இருக்கலாம், மெட்ரோ வெட் வாட்டராக இருக்கலாம், அந்த சோல்ஸ் தடைப்பட்டு இருக்கிற ஒருத்தருடைய வீட்டிற்கு நல்ல தண்ணீரை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாட்டர் சோல்ஸ் இஸ் பீங் பிளாக்ட். ஜெயா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் குமாரி என்று அழைக்கப்பட்ட ஒரு மகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டுகிறார். கை கால்ல நகம் தானாவே போயிட்டு இருக்குது, பிஞ்சுகிட்டு இருக்கு. கையிலிருந்து காலிலிருந்து நகம், ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி உடம்புல, உடம்புல ஏதோ நோய். விடுதலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூட்டு வலியிலிருந்து விடுதலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய இந்த ஜபமாலை வேலையில முட்டிக்கால் போட்டவங்க இருக்கீங்க. மூட்டு வழியிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளார். சகாயம் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் பெயரை அழைக்க விரும்பி நீ ஆண்டவரிடம் கேட்டிருக்கிறாய், அழைத்துன்னை ஆசீர்வதிக்கிறார். உதடி ஏதோ ஒரு காயத்தினால தடிப்பா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏதோ நோயால, காயத்தால, ஏதோ ஊசியால உதடு தடிப்பு வந்த ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு தகுதி பெறுவோம். ஒரு அன்பு செய்து 24 மணி நேரமும் முழு நேரமும் முழு நாட்களும் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கத்தை உன்னால் ருசிக்க முடியும். பட் யூ ஹேவ் டு சூஸ் இட். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். முன்னால சுடு தண்ணியும் வச்சிருக்கிறாங்க, பச்சை தண்ணியும் வச்சிருக்கிறாங்க. ருசிக்க வேண்டி நீ எதை விரும்பி நீ ருசிக்கிறாயோ, தட் வில் பி கிவன் டு யூ, பிகாஸ் தட் யூ ஆர் சூசிங் இட். சர்க்கரையும் வச்சிருக்கிறாங்க, உப்பும் வச்சிருக்கிறாங்க. நீ அந்த இனிப்பை எடுப்பாயா, உப்பை எடுப்பாயா? நீ எதை எடுக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும்.
ஆண்டவருடைய இரக்கம் உன் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. எதை நீர் தேர்ந்தெடுப்பாயோ அது உனக்கு வழங்கப்படும். ஆண்டவரே என் கூட இருங்க, இயேசப்பா என் கூட இருங்க, அப்பாவா அம்மாவா கூட இருங்க, வேதனை துன்ப நேரங்களில் கூட இருங்க, வியாதி வருத்தங்களில் கூட இருங்க, கஷ்டம் நஷ்டங்களில் கூட இருங்க, இயேசப்பா என் கூட இருங்க, ஆண்டவரே என் கூட இருங்க. முடி அதிகமாக உதிரும் ஒரு மகளுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கூட இருங்க. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு தகுதி பெறுவோம். Do not blame God's mercy. நீ உன் மரணம் வரை ஆண்டவருடைய இரக்கத்தை ருசித்துக் கொண்டே இருக்க முடியும். அப்புறம் நீ ருசிக்கலனா அதனுடைய காரணம் ஆண்டவர் அல்ல, நீ ஆண்டவரிடம் விலகினது. Choose to taste the mercy of God. ஆண்டவருடைய இரக்கத்தை ருசிக்க முடிவெடு. அவரை அன்பு செய்ய கண்மூடித்தனமாக அவரை நம்பிக்கை வைக்க முடிவெடு. இரண்டு வருடங்களாக வேலை இல்லாத ஒருத்தர் ஜெபிச்சிருக்கீங்க, வேலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற ஒருத்தர் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. நீ அதை விண்ணப்பமா வச்சு ஜெபிச்சிருக்கிற, உன்னுடைய மனசுல ஆண்டவர் ஒரு கட்டிடம் காமிச்சிருக்கிறார், அதை அடையாளமா காமிக்கிறார். நீ விரும்பின அந்த காலேஜினுடைய கட்டிடம் அதுவாக இருக்கும். மேபி நீ அந்த காலேஜ் பார்த்ததில்லை, படிக்க போற காலேஜ். ஆண்டவர் அந்த கட்டிடத்தை உனக்கு காட்சி தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு ஒரு மகனுக்கு ஆண்டவரை நம்பு. நல்லவர், வல்லவர். கண்களை மூடிய வண்ணமே இந்த பாடலை ஜபமா மாத்துவோமா? பாட வேண்டாம், உனக்கு தெரிந்த பாடல். அமைதியாயிரு, ஜபமா மாத்து. இரக்கத்தின் ஆண்டவரே என் கூட இருங்க. அமைதியாமல் நான் வாழ்ந்து. நீங்க பாட வேண்டாம், கேளுங்க, பக்கத்திலே செபமா மாத்துங்க. பாடுற வரிகளை கேளு, இல்லாமல் நான் வாழ்ந்து. மனசுக்குள்ள பாடு, வாய் திறக்க வேண்டாம். இன்னைக்காவது அதை ஜெபமா மாத்து. எப்பவுமே பாடி 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 அழகு பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு அதை ஜெபமா மாத்து. மனசுக்குள்ள எழுதி வை, என் பக்கத்திலே இரும். உணர்ந்து பார், பக்கத்தில் இருக்காரு, உன் பக்கத்தில் இருக்காரு. அவர் கூட பேசு, மனசை விட்டு பேசு. இயேசுவே, அப்பாவா அம்மாவா வாங்க. கண்ணீரின் வேளையில், கடன் தொல்லை வேளையில், கடன் தொல்லை நேரத்தில், பெட்ட நேரத்தில் நீ தகப்பாரே. கண்ணீரதின் நேரத்தில் தாயுமானே, காயப்பட்டேனே, காயப்பட்ட நேரத்தில் உண்மையான தகப்பாரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு
குழந்தை பாக்கியம் தந்து மூன்று பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிலையும் ஒருத்தங்களுக்கு இரட்டை குழந்தைகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வருடம் இதே இரக்கத்தின் திருவிழாவில் குழந்தையோட வந்து நீ சாட்சி சொல்லுவேன். மூன்று பேரை குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இரக்கத்தால் ஆசீர்வதிக்கிறார். தைராய்டு சம்பந்தமான நோய்களை விடுதலை தான் ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறப்போமா, முழந்தால் படிடுவோமா. இரு கரங்களை மீசி பாடுவோமா, அல்லேலூயா. நம்பிக்கையோட இரக்கத்தின் ஆண்டவர், அன்பின் ஆண்டவர், கண்ணீரோட பாடுவோமா. இரக்கத்தின் ஆண்டவர், எல்லா பாரங்களையும் ஒப்பு கொடுத்து, வேதனை துன்பங்களை ஒப்பு கொடுத்து, என் இயலாமையை ஒப்பு கொடுத்து, நம்பிக்கையின்மையை ஒப்பு கொடுத்து, Lord I want to believe you, Lord I don't have that faith in you, forgive me, இயேசுவே என் மீது இரக்கம் வையும். உம்மீதுள்ள நம்பிக்கை இல்ல, உம்மீதுள்ள அன்பு இல்ல, இறக்கமையும். நம்பிக்கையில்லாத ஆன்மாக்களுக்காக இறக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபி. உன் குடும்பத்தில் நம்பிக்கையில்லாதவர்களுக்காக ஜெபி. ஆண்டவர் நம்பிக்கை தன்னுடைய பெயர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை என்று மாறுள்ளது. 18 பேருக்கு நம்பிக்கையின் ஆழத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதில் இருவர் பெண்கள், பெண் குழந்தைகள், ரெண்டு பெண் குழந்தைகள் நம்பிக்கையாக இறங்கி வாரும் இரக்கத்தின் நிறைவா. மகளே உனக்கு நம்பிக்கையில கேளு. The gift of faith ஆண்டவர் தருகிறார். Gift of faith, Hallelujah. ஆண்டவரே எனக்கு உன்ன நம்பணும். Hallelujah, Hallelujah. புனித தோமையாரிடம் ஜெபிக்க ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Hallelujah. நம்பிக்கை வரத்துக்காக புனித தோமையாரிடம் நீ ஜெபி. Hallelujah, Hallelujah. Hallelujah. சக்கரவர்த்தி என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை ஆண்டவர் தர்ற கிஃப்ட். இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெறுவோம். விழுந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோமா. த லார்ட் லவ்ஸ் யூ, த லார்ட் பிளஸஸ் யூ. முழு நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். முழு நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தை பெறுவோம். நன்றியோடு இது நாள் வரை காத்தாண்டவர் இன்னியும் உன்னை காப்பார். இன்னியும் உன்னை
even though you do not have faith, it is his mercy is guiding you. Paamo bulo irakkathala un anbu senja andavar innai unnikku unna vali nadathara adu edho vidathil unak kadachikittirukku edho vidathil unak kadachikittirukku unga appa valiya unga amma valiya kanavan valiya manivi valiya pillaigal valiya somewhere somehow you are receiving this mercy தகுதி இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் எதிர்த்து 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 நிற்காதே ஆண்டவரை, எதிர்த்து எதிர்த்து நிற்காதே. நீ எதிர்ப்பது ஆண்டவரை கிடையாது, நீ எதிர்ப்பது உன்னை, ஏனெனில் அவருடைய உருவத்தில் படைக்கப்பட்டுள்ளாய். இந்த ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அதனால ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையில் வளர, ஒரே நம்பிக்கையில் கலர், வேற எங்கேயுமே கிடையாது. ஒன் ஃபெய்த், வித் ஒன் ஃபெய்த் ஒன்லி இன் காட் இஸ் வில் நம்ப. ஆசீர்வாதத்தை கேட்டு உணர்ந்தால் படியிட்டு அப்பாவின் ஆசீர்வாதம் பெறுவோமா? சர்வேஸ்வரா தந்தை மகன் துயாவின் பேராலே எழுந்து நிற்போம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்வு தரும் சுகமா